மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. அமர்வின் போது மட்டக்களப்பு மாநகரத்துக்கென ஒரு தினத்தை நியமித்து அதனை மீன்பாடும் தேன் நகரம் மட்டு நகர் தினம் என பிரகடனப்படுத்துவது தொடர்பில் மாநகர முதல்வர் தீனா சரவண பவனினால் மேற்கொள்ளப்பட்ட முன்மொழிவின் அடிப்படையில் சபையின் ஏகோபித்த ஆதரவுடன் அத்தினம் பிரகடனப்படுத்துவதற்கான அனுமதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. புலம்பெயர் நாட்டில் வசிக்கும் எமது மாவட்டத்தைச் சேர்ந்த நலம் விரும்பி ஒருவரின் கோரிக்கையின் பிரகாரம் மாணவ சபை கலை கலாச்சார குழுவின் தலைவர் வேஎன்னா தவராஜாவினால் இவ்வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட வேஎன்னா தவராஜா, மிக பாரம்பரிய கலாச்சார விளிமியங்களை உள்ளடக்கிய மட்டக்களப்பின் விசேட அம்சங்களை கருத்தில் கொண்டு மட்டக்களப்பு மாநகரத்துக்கென ஒரு தினத்தை அமல்படுத்த வேண்டும். மாவட்டம் மற்றும் மாநகரம் சார்ந்த கலை வல்லுநர்கள், பெற்றாளர்கள், புத்திஜீவிகள், உயர் அதிகாரிகள், கல்விமான்கள் உட்பட சான்றோர்களை உள்ளடக்கியதாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு மட்டக்களப்பு மாநகர சபை மாநகர சபையாக பிரகடனப்படுத்தப்பட்ட தினத்தினை மட்டு நகர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். இதன்போது எமது மாவட்டத்தை பிரதிபலிக்கும் அம்சங்கள் கலை கலாச்சார பண்பாட்டு விடயங்கள் என்பன உள்ளடங்களாக மேற்படி தினமானது 2 நாட்கள் கொண்டாடப்பட வேண்டும் என வேண்டுகோளில் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தோட்டத் தொழிலாளர்களின் நியாயமான சம்பளம்